வாழை தொட்டுக்கிறிய அரியா அரியா சவுளா அரியா சவுளா அரியா அரியா வெர்றா அவளா வெர்றா வாழா அரியா வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை ட்ரிப்பில் ஜல்லிக்கட்டு, நம்ம ஜல்லிக்கட்டு மாடு ஒன்று இருக்குது, அதை வளர்க்குறவங்ககிட்ட சார் அதை வளர்க்குறதுக்கு என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி பேசலான்னு வந்திருக்கோம். சொல்லுண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? பேர் குணாண்ணா. குணம், எத்தனை வருஷமாக அந்த மாடெல்லாம் வளர்க்கு? அன்னை மாடு தான், ரஞ்சித் ராஜ்குமார் அண்ணன் இருக்கார். சரிங்க, அன்னை மாடு தான் பாரம்பரியமாக வளர்த்துக்கிட்டு வர மாடு. சரிங்க, பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாடு வச்சுருந்தோம், அந்த மாடு பேர் தங்கம்னு வச்சுருந்தோம். இது இப்போ வாங்கின மாடு, இப்போ வாங்கி ஒரு மூணு வாடி அடைச்சிருக்கேன் மாடு. மாடு நல்லா ரிசல்ட்டாக தான் வந்துருக்கு, இன்னும் போகிற மாதிரி நல்லா போவேன். இதுக்கு பேர் வந்து தங்கம் டூன்னு வச்சுருக்கேன் மாடு. தங்கம் டூ? ஆமாம், மாடு அதுக்கு அதுக்கேற்ற மாரி செய்யும், இந்த என்ன செஞ்சாலும் அதுக்கேற்ற மாரி செய்யும் மாடு. பார்த்தீங்கன்னா மாடு அவுத்து விட்டு அரை மணி நேரத்துக்கு மாடு வாடி விட்டு வெளியே வர, மண்ணை குத்திக்கான உள்ளே இறங்கி. ஓ, அந்தமாரி நல்லா சேட்டாக செய்யும். வீட்டில் வந்து அக்கா தான் முடிச்சு கட்டுவாங்க, இப்போ தம்பி எல்லா பேருமே பாசமாக இருக்கேன். அக்கா தான் ஃபுல்லாக மெயின்டெயின், அதான் அக்கா மட்டும்தான் இற இற எல்லாமே வைப்பாங்க. நம்ம வந்து இப்போ மாடு சளிட்டு கற்றுனா மட்டும்தான் நம்ம பையன்லாம் எல்லா பேரும் ஆறு வருவோம், மற்றபடி அக்கா மட்டும்தான் பார்த்துக்கிருப்பாங்க. வீட்டில் வந்து ஒத்த கயிறில் தான் இருக்கேன், சும்மா ரெட்ட கையில் போட்டிருக்கேன், ஒத்த கயிறில் தான் மாடு இருக்கேன், அக்கா தான் பார்த்துக்கிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு வாடி வாங்கி மூணு வாடி அடைச்சிருக்கோம்மா. சூப்பர்ண்ணா, மூணு வாடியில் நல்லா தான் வந்திருக்கு மாடு. என்ன வயசுண்ணா இருக்கும் அந்த மாடுக்கு? மாடு இப்போ வந்து ஒரு எட்டு கோழு, எட்டு வயசு, எட்டு வயசு, எட்டு வயசு இருக்கும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வாடி வாசலில் விடலாம்? என்ன இது வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம மாட்டு தான் இருக்கேன், மாடு நல்லா செல்லமாக பழகிடுச்சு, கடைசி வரைக்கும் நம்ம தான் வச்சுருக்கணும். ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பாரம்பரியமாக நடந்தது, முதலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இடையில இப்போ ஒரு 2000 அதை பற்றி தான் கேட்கணும் வந்தேன், ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்ததில்ல, அதில் நானும் போய் நாங்களும் போயிருக்கோம். சென்னையில் நடந்தது, நாங்களும் எல்லா ஊருக்கும் போனோம் ஜல்லிக்கட்டுக்காக. அதில் நடந்தது போனோம். எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, சரி தமிழர் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதை ஒரு தடைன்னு போடும்போது சரி அதை கண்டிப்பாக நம்ம எதிர்க்கணுன்றது நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். அது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு வளர்றீங்க. ஜல்லிக்கட்டு இல்லைனாலும் நாங்கள் மாடு வளர்த்துட்டு தான் இருக்கோம். இதோட நாங்கள் நம்மள்ட்ட நிறையா மாடு கிடக்கு எங்கிட்டு, இப்போ இதுக்கு இது நம்மள்கிட்ட வந்து செல்லமாக இருக்கு மாடு. சரிண்ணா, இதுக்கு இறலாம் எப்படிண்ணா வைப்பீங்க? இறை வந்து இதுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எப்படியும் ஒரு 700 கணக்கு வந்துடும். 700?
உளுந்தங்குருணை இது பருத்தி விதை தவிடு பாயசி பச்சு நிறையா நிறையா வைப்போம். இதுவரையும் எத்தனை மாடு வளர்த்துருக்கீங்க? இது வரைக்கும் நாங்கள் ஒரு 8 மாடு வளர்த்துருக்கோம். 8 மாடு நல்ல ரிசல்ட். 8 மாடுமே நல்ல ரிசல்ட் தான். மட்டை வந்த மாடு போகிறோம். மட்டை வந்ததுலேருந்து எங்கள் இப்போ குடியிருக்கல. அதுக்கு மாடு பார்த்தீங்கன்னா எல்லா கோட்டை தாண்டாது. நம்மளாம் கயிறு அடித்து அண்ணன் தான் முடிச்சு ஒரே ஆளு தான் முடிச்சு. நான் பிடிப்பேன், நான் அவரை பிடிப்பேன். நான் இப்போ இந்த பொங்கலுக்கு நடந்த ஒரு ஜல்லிக்கட்டு வீடியோ ஒன்று பார்த்தேன். எப்படின்னா மாடு வந்து எல்லோரையும் தாண்டி ஓடி வந்துடுச்சு. வந்துட்டு அதோட ஓனர் வந்து நிற்கிறாரு, அவர்கிட்ட வந்து செல்லமாக வந்து நின்றுச்சு. அதெல்லாம் அப்படிலாம் உண்மையாக நடக்குமா? உண்மையாக நடக்குண்ணா. இந்த மாடு அவர் மட்டும்தான் பிடிப்பார். வேறு யார் போனாலும் குத்த வரும் மாடு. நான் போனாலே குத்த வரும் மாடு. அவர் போனால் இப்போ அவருக்கு அவருன்னா 2 கேரில் பிடிச்சி நிற்கிறேன். அவர் பிடிச்ச ஒரே கையில் நின்றுக்கிறேன். சரிங்கண்ணா. நான் இப்போது வாடி வாசல்னு அதுக்கு ரெடி பண்ணுவீங்களா மாடு ஜல்லிக்கட்டுக்கு? அது என்னென்ன பண்ணுவீங்கன்றது சொல்ல முடியுமா? 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே போய் நீச்சல் போடுவோம். புரியல, நீச்சல் போடுவோம். நீச்சல் குளத்துக்கு போய் குளத்துக்கு போடுவீங்க? நீச்சல் போட்டு தென்னாமுக்கை நட பிடிப்போம். சாயந்தரமான நட பிடிப்போம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நட பிடிச்சிட்டு வந்தோம்னா அது காலுகள்லாம் ஒரே இடத்துல கட்டி கிடக்கிறதுனால காலுகள்லாம் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து தீவனத்தை போட்டு கட்டி வச்சிட்டோம்னா வேறு சாப்பாடுல எதுவும் மாற்ற மாட்டீங்க? அதே சாப்பாடு, அதே சாப்பாடு தான். மாடு வந்து இப்போ எங்களுக்கு மதுரை மாவட்டத்துக்குள்ளே வந்து 3 வாடி அவனியாபுரம் அலங்காநூர் பாலம்பேடு 3 சல்ட்டு நடந்துச்சு. 3 சல்ட்டுக்குமே டோக்கனும் வரல. ஆன்லைனில் பதிவு நாங்களும் பதிஞ்சோம். டோக்கன் வரும்னு பார்த்தா டோக்கனே வரல. எல்லாமே மதுரை மாவட்டத்துக்குள்ளேயே வந்து டோக்கன்ன்றது மாடு வந்து இந்த மாடு ஓடணும் அப்படின்னு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வந்து நாங்கள் பதிஞ்சிட்டோம். ஆன்லைன் முதல் பதிவுக்கே நாங்கள் பதிஞ்சிட்டோம். அது நடத்துறது யாருன்னா கவர்மெண்ட்? கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க. கவர்மெண்ட்ல நடத்துறாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் எல்லாத்துக்குமே எல்லா பேரும் மதுரை மாவட்டத்திலே அறிவிக்கிறாங்க. இப்படி பெரிய பெரிய ஆள் மாடு மட்டும் டோக்கன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பதிஞ்சிட்டேன். ஆன்லைன் டோக்கன் வராதுக்கு முன்னாடி பதிவுன்னு சொன்னி பதிஞ்சிட்டேன். அது கேன்சல் ஆகி இப்போ ஆன்லைனில் தான் பதிவு முடியாது. ஆன்லைன்லையும் பதிஞ்சிட்டேன். அப்போ இதுலேயும் ஒரு அரசியல் நடக்குது. ஆமாம், கண்டிப்பாக அரசியல் நடக்குது. முறையில் அரசியல் தான் அது. அரசு நாங்களும் எங்களுக்கெல்லாம் டோக்கனு 12 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு வருது டோக்கன். 1 மணி இங்கேருந்து மாடு ஏற்றிட்டு 1 மணி பாலமேடு போய் போய் பின்னாடி 1 மணிக்கு தான் மாடை ஊற்றிட்டு வந்தோம். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தள்ளுவாடியில் போட்டு அம்புட்டு இது கஷ்டப்பட்டு கை கால் பூரா காயம். அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்தால் டோக்கன் படி நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தா வெறும் தள்ளுவாடியாக தான் நடக்குது. அவங்க கமிட்டிக்காரங்க அடிக்கிறாங்க. கமிட்டிக்காரங்களை காட்டி போலீஸ்காரங்க ஓவர் அடிக்கிறாங்க. மாடுன்னா வருஷம் பிடி உடனே இத்தனை டோக்கனை கொடுத்துருக்கீங்கன்னா 600 டோக்கன் 600 மாடு கொண்டு வர சொன்னேன். இவங்க 1000 மாட்டுக்கு டோக்கனை கொடுத்துட்டு எல்லா மாடு ஏற்றிக்கிறாங்க. ஏத்தி போன செலவு வேற இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லா பேருமே கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குறாங்க. அதுக்கு இப்ப நம்ம ஏத்தி போய் அங்கே வந்து இப்போ முன்னாடி நடக்கிறதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டைலாம் போடுவாங்க. மாடை உள்ளே ஏற்றுக்கு ரொம்ப சண்டை போடுவாங்க. எல்லா மாடு முன்னாடியே போயிடும். மாடை அவுத்துட்டு வருவோம். நிறைய பேர் மாடை அவுக்காமலாம் திரும்பியெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாடை எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு வளர்த்து போய் அங்கே போய் அடி வாங்கி மாட்டு காயமாகி மனுஷனு காயமாகி அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்து வந்திருப்பாங்க. அவன் சொல்ல முடியல, அதனால தான் சொல்கிறேன். அது என்னண்ணா பரிசுலாம் என்னண்ணா தருவாங்க ஜல்லிக்கட்டில்? பரிசுக்கு நாங்கள் பேருக்கு தானே மாடு வளர்க்குறோம். பரிசு இன்ன வரைக்கும் நம்ம பரிசுக்குன்னு மாடு வளர்க்குறது கிடையாதுண்ணே. பேருக்கு தானே மாடு வளர்க்குறேன். சரிங்கண்ணா. இப்போ மாடு வளர்க்குறவங்க பூராமே பரிசுக்கு ஆசைப்பட்டு மாடு வளர்க்குறாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து பாரம்பரியமாகவே மாடு வளர்த்துட்டு வந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு 14 வயசுலேருந்து நான் மாடு வளர்த்துட்டு. 14 வயசு என்ன வயசு உங்களுக்கு? இப்போ எனக்கு 29 வயசாச்சு. எத்தனை 5 வருஷம் சல்லிட்டு தடை நான் பண்ணப்போ இருந்து நான் மாடு வளர்த்துட்டு தான் இருக்கேன். தடை பண்ணாலும் பண்ணாலும் நான் சல்ட்டு மாடு எப்பயுமே என் வீட்டில் சல்ட்டு மாடு 11 மணிக்கே இருக்கும். நான் எப்பயுமே மாடு வளர்த்துட்டு தான் இருப்பேன். சூப்பர்ண்ணா. இந்த மாடு எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? அங்கே வாங்கி 3 மாதம் தானே. அது 3 மாதம் 3 மாதத்துலேயே நான் மட்டும் வந்து நல்லா பழகிக்கிடுச்சு. 3 மாதத்துல அண்ணங்கிட்ட அடங்கி போகுது. மாடு வந்து மொதல் கிடந்தது வந்து சின்ன ரூமில் தான் கிடந்துச்சு. எங்கேயுமே வெளியே எழுவதையும் பார்க்காம கிடந்துச்சு. வந்து ஒரே முன்னாடி வளர்த்தவங்கக்கிட்ட ரெட்டை கேரை விட்டு பிடிக்க முடியாது யாருனாலுமே. தவிர இந்த மாடை யாரும் பிடிக்க முடியாது. இப்போ ரெட்டை கேரை இத்தனை வருஷம் 10 வருஷமாக ஆகுது இந்த மாடு பிறந்து. 10 வருஷத்தில் ரெட்டை கயிறு தவிர ஒத்த கையில் பிடிச்சி சரித்தரில்லை. நம்மகிட்ட வந்து ஒத்த கயிறில் தான் மாடு வளர்க்குறேன். ஒத்த கயிறில் தான் பிடிச்சிக்கிறீங்க.
நம்மளை கண்டா எதுவும் செய்ய மத்தால ஆறு போனாலும் குத்தும் தொட்டு பார்க்கலாமா அதெல்லாம் ஆறு பிடிச்சாலும் அது பிடிச்சிட்டா அது சாமி நின்றுக்கிறேன் அண்ணன் கோடின்னு ஒரு அண்ணன் நிறைய மாடு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி வாங்கி நிறைய மாடு வளர்த்துருக்கான் ஒருத்தன் கோடி நண்பே இருக்கான் அவன் என்ன சொன்னாலும் அவன் மாடு வாங்கணும்னா இந்த மாடு வாங்கும்டா அப்படின்னு சொன்னா அவர் எது சொன்னாலும் நான் போய் அந்த மாடை வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா அவர் நம்மள எது சொன்னாலுமே அவர் நம்மளுக்கு நல்லது கரெக்டான மாடதான் வாங்கி கொடுப்பேன் நானும் அவனு அவர் வாங்கி கொடுத்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நல்ல மாடு பிடிப்பாரு சிறந்த மாடு பிடிக்கிறாரு மறு மாடு சிறந்த மாடு பிடிக்காரு அவன் கோடீஸ்வரன் அவர் பேர் பூண்டு நேம் வந்து கோடீஸ்வரன் அவனு நானு தான் இந்த மாடு வாங்கினேன் எந்த மாடு வாங்கினாலும் அவனு நானு தான் வாங்குவான் நான் வாங்கின மாடு எந்த மாடும் ஃபெயிலியர் இல்லை எங்ககிட்ட மாடு இருக்க விட மாட்டாங்க யாராவது பழக்கத்தில் வந்து உடனே மாடை கொடுங்க அப்படின்னு சுருக்கி குட்ரா போட்டும்டா வளர்த்து அடுத்து மாடு வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இது வச்சுட்டு இருக்கும்போது நம்ம அப்படி தான் பழக்க வளர்த்துக்கு தான் நம்ம பாரம்பரியமாக நம்ம கிட்ட மாடு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம மாடு வளர்க்குறோம் மாடு இல்லாமல் முன்ன வரைக்கும் நம்ம வீட்டில் நம்ம இருந்தது கிடையாது மாடு எப்பயுமே நம்ம வீட்டில் கிடக்கும் ரெண்டு மாடு மூணு மாடு கிடக்கும் வயசு எங்களுக்கு இருபது எனக்கு இருபது வயசு இருபது வயசு சரி சரி எத்தனை வாட்டி இறங்கியிருக்கீங்க பிடிக்கும் நான் மூணு வாட்டி இறங்கியிருக்கேன் போன வருஷம் தான் இறங்க ஆரம்பிச்சேன் இப்போ பிடிக்கிறவங்களுக்குலாம் கூட அதை பரிசு இருக்கா ஆ பிடிக்கிறவங்க பரிசு மாட்டுக்கு என்ன பரிசு போகிறாங்களோ அதே இப்போ மாடை பிடிச்சிட்டோம்னா அந்த மாட்டு அந்த பரிசு ஆட்டினது நம்மளுக்கு பிடிச்சவங்க மாதிரி இப்படியா இருக்கும் பரிசு வந்து ஆனால் கஷ்டம் தானே பிடிக்கிறதுலாம் பிடிக்கிறது கஷ்டம் தான் இப்போலாம் பரிசு காசைப்பட்டு தான் மாடையை ஊக்குறாங்க முக மாதிரில வெட்டி துண்டுக்கு அப்படின்ற மாதிரி யாருமே மாடு ஊக்கல அப்படின்னா யாருமே கார்ல யாரு கேட்டா கார் எதுக்கு போறாங்க கார் போட்டு அந்த இது காமெடி பெரிய பெரிய ஆளுங்க அந்த விஐபி டோக்கன் அதனால தான் போறதே அவங்க தான் கொண்டு போய் நல்ல நல்ல மாடை வாங்கிட்டு அவங்க எடுத்த சுருக்கு விஐபி டோக்கன் ஆனா அந்த விஐபின்றவங்க வந்து காசு கொடுத்து வளர்க்கறது தான் அவங்கலாம் கூட வரமாட்டாங்க அவங்க மாடு வாங்கிடுவாங்க விஐபி டோக்கன் பரசீலாதி அவங்க வச்சு பேசி அவங்க மாடு முன்னாடி குள்ள கொண்டு போயிடுவாங்க வந்துடும் ஓகே மகளே இப்போ ஜல்லிக்கட்டு இதை பற்றி கேட்டோம் மாட்டை தொட்டு பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் தொட்டதுக்கு அப்புறமா நான் பாசமாக தான் இருக்கான் சரி ஓகே இது பேர் என்னன்னா தங்கம் டூவை பார்த்தாச்சு அது ஃபஸ்ட்டு தங்கம் செகண்ட் தங்கம் தங்கம் டூவை பார்த்தாச்சு தங்கம் டூ நல்ல பையனாக இருக்கான் வீடியோவை முடிச்சுப்போம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ருத்ரன் பிரவீன் கேமராமேன் சஞ்சய் டாடா